பதினோராவது நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட கல் சிலைகள். திமிங்கலத்தின் எலும்புக்கூடுகள், யானை தந்தங்களில் உருவாக்கப்பட்ட சிலைகள். இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் மிக பழமை வாய்ந்த மியூசியம்னா இந்த நேஷனல் ஆர்ட் ஆஃப் கேலரி எங்க இருக்குன்னா சென்னையில எக்மோர் என்ற ஒரு பகுதியில் தான் இருக்கு. இங்க ஒரு முக்கியமான ஒரு ஆறு பிளேஸ் இருக்கு. அதை சுத்தி பாக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் பீஸ் எவ்வளவு தெரியுமா? 15 rupees per person. பதினோராவது நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட கல் சிலைகள், கல்வெட்டுகள், அது இல்லாம சில்ட்ரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி லைப்ரரி, நாணயங்கள், பொன் சிலைகள் அனைத்துமே இங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு தான் இங்கே தான் அந்த டிக்கெட் கவுண்டர், நுழைவுச்சீட்டு வாங்குதல், சரியா? டிக்கெட் கவுண்டர் இங்கே வந்து நம்ம 15 rupees கொடுத்து ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு வரங்களா. இங்கே பாருங்கள், அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மியூசியம் வந்து சுற்றி பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாரும் இதை வந்து தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க. இதுக்கு எப்படி வருதுன்னா, சென்னையிலேருந்து எக்மோர் வந்து, எக்மோர்லேருந்து நியராக இது இருக்குது மியூசியம், அரசு அருங்காட்சி, கவர்மெண்ட் மியூசியம் தான் சொல்லுவாங்க இது. இது மிகப்பெரிய ஒரு மியூசியம். இந்த மியூசியம் எப்பப்போ லீவுனா ஃப்ரைடேல வந்து ஆல்மோஸ்ட் லீவு, அப்புறம் கவர்மெண்ட் நேஷனல் டேலாம் இது எல்லாமே லீவு. இதோட ஓப்பனிங் எப்படின்னா 9:30 ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான் இது வந்து ஓப்பனிங் இருக்கும். இந்த மியூசியம் பெரிய மியூசியம். இங்கே ஃப்ரீ ஆடியோ டவரா, இது எல்லாமே இங்கே வந்து நம்ம காது கேட்காதவங்க வந்து ஆடியோ மூலம் கேட்கலாம். இங்கே உள்ளுக்கிற ஒவ்வொரு இதுவும் அதுக்கெல்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள் மியூசியம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு, இங்கே வந்து நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கோசம் வச்சுருக்காங்க இந்த செம்பால் உருவாக்கப்பட்ட மெட்டீரியல், அப்புறம் ட்ரெஸ்ஸு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான திங்ஸ், லேடிஸ் திங்ஸ், ஜென்ஸ் திங்ஸ் நிறையா இருக்குது வீட்டுக்கு. இதெல்லாம் பிளேட் மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறையா பிளேஸ் இருக்குது. எல்லாம் கம்மி ரேட்டில் வந்து இங்கே கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் செம்பால் உருவாக்கப்பட்ட மெட்டீரியல், அது கம்மியாக டிசைன் டிசைனாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறோம். கீ செயின், கோல்டில் கீ செயின். இப்போ மியூசியம் தேட்டரா, மியூசியம் தேட்டர் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மார்க்கம் அப்படியா? சரி, இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மியூசியமில் வரோம். இதுக்குள்ளே தான் அந்த இது இருக்குது, கல்வெட்டுகள், கல் சிலைகள் இருக்குது. வாங்க பார்க்கலாம் நம்ம எப்படி சேர்ந்து உள்ளே. இங்கே நாகலிங்க மரம், இது ஒரு நாகலிங்க மரம். நம்ம ஆல்ரெடி நம்ம நிறையா தான் பார்த்துருக்கீங்களே கவர்மெண்ட் மியூசியம். கவர்மெண்ட் மியூசியம் வெளியே ஒரு ஒரு யானை, இதெல்லாம் மிருகம்லாம் எல்லாமே இருக்குது. அரசு அருங்காட்சியகம், இது உள்ளே போய் பார்க்குறேங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே போய் பார்க்குறோம், எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இங்கே பாரு, நடராஜரும் பார்வதி சிலையும் இருக்கா. இங்கே மீன், சேர சோழ பாண்டியர் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட கல்வெட்டுகள்லாம் இருக்கான். உள்ளே எப்படி இருக்குன்ட்டு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லே ஃபஸ்ட்டு போகிறேன். நம்ம வீடியோலையும் பார்த்துருக்கோம், இங்கே மயில், டைனோசர் இது எல்லாமே இருக்குது. உள்ளே போகும்போது ஒரு புக்தர் மாதிரி இருக்கார் பாரு. இதெல்லாம் அந்த காலத்தில் கல்வெட்டுகள். இங்கே போய் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கவுண்டர் இது தான். உள்ளே எப்படி இருக்குன்ட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மியூசியோட குழு லேஅவுட்டுன்னு பாருங்கள் எப்படி இருக்குது, சின்னதாக மினி ஸ்ட்ரக்சரா, மினி ஸ்ட்ரக்சர் ஏதோ சொல்லுவாங்க. எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கவர்மெண்ட் மியூசியம் என்னென்ன எந்தெந்த பிளேஸில் எங்கெங்கே இருக்குது, எப்படிலாம் ட்ரீலாம் இருக்குது, அது எல்லாமே எக்ஸ்பிளைன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற கல்வெட்டுகள் பாருங்கள். இது இந்த கல்வெட்டுகள் எல்லாமே 11வது நூற்றாண்டுலேருந்து இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாமே இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இது எந்த இயரு, எங்கேருந்து இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எந்த ஸ்டேட்லேருந்து, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுத்து வந்திருக்காங்க, யார் யார் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அதோட அந்த காலத்து போர் புரியும் போது இல்லாம் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து சாமியை கும்பிட்ற மாதிரி இருக்கா சிவன், இங்கே சிவனை தூக்குற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு கத்தியில் கத்தி வச்சுருக்கிற மாதிரி, இதெல்லாம் கல்வெட்டுகள். இங்கே பாருங்கள், அந்த காலத்து கல்வெட்டுகள் நம்ம எல்லாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எல்லாம் சேமித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம மெமரிஸ் கோசரம். இங்கே இருக்கிற கல்வெட்டுகள்லாம் பாருங்கள், வேறு லெவலான கல்வெட்டுகள். இதெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் இந்தியில் இருக்கிற மாதிரி நாக்கரின்னு இருக்குது. இங்கே இருக்கிற சிலைகள்லாம் வேறு லெவலான தரமான ஒரு சிலைகளாக இருக்குது. இந்த சிலையில் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன். இவ்வளோ டிஃப்ரெண்ட் இது மாதிரி கல்லில் உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே பாரு, இதெல்லாம் எத்தனாவது நூற்றாண்டுனே தெரியல. எல்லாம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இங்கே மொபைல் அதிகமாக வீடியோலாம் எடுக்கக்கூடாது, நாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது மொபைல். இங்கே இருக்கிற கல்வெட்டுகள்லாம் நம்ம சின்ன சின்ன மெமரிஸ் கோசரம். இதை வந்து நம்ம எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஒரு 10 minutesல் இது ஃபுல்லாக வீடியோலாம் எடுத்து நம்ம கவர் பண்ணுறோம். இதை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 15 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்த்தான பிளேஸ், ஒர்த்தான ஒரு அமௌண்ட்டு தான் இது. இங்கே பாருங்கள், ஒரு கல்வெட்டில் இப்படி இல்லாமல் செதுக்க முடியுமா? அந்த காலத்தில், அந்த காலத்தில் எதுவும் தொழில்நுட்பம் இல்லாமல் காலத்துலேயே இவ்வளோ அழகாக உறைஞ்சிருக்காங்க. இந்து சமய சிற்பங்கள், இங்கே சிற்பங்கள், நம்ம இந்து சமயோட சிற்பங்கள் உள்ளே நிறையா இருக்குது. புத்தரா, இங்கே பாருங்கள், அப்படியே தியானம் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பார்க்குறேன், இங்கே புத்தர்கள் வந்து இந்து சமய சிற்பங்கள் உள்ளே இருக்கா, நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நாம் பார்க்குறோம், ஃபுல்லாக பார்க்குறோம். இங்கே பாதி உடஞ்சி போனது. நம்மளுக்கு இவங்க கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே சேமித்து வச்சுருக்காங்க. இங்கே தலை இல்லாமல் ஒன்று இருக்குது.
இங்கே சிவலிங்கம் மாதிரி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கல்லில் எவ்வளோ செதுக்கியிருக்காங்க பாருங்க, நாலா பக்கம் நாலு. இதில் எத்தனி எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க அப்படின்னு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. திமிங்கலத்தோட எலும்புக்கூடு, வாவ், நான் ஃபஸ்ட் டைம் இந்த எலும்புக்கூடு அப்படியே தொட்டு பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. மேலே கட்டி வச்சுருக்காங்க, இப்படி தான் இருக்குமா அந்த எலும்புக்கூடு. இங்கே டைனோசர், இந்த டைனோசர் வந்து ரன் பண்ணுவாங்களாம் கத்துற மாதிரி. நான் போகிற டைமில் வந்து அது கத்தலை. இங்கே பாரு, நீ இது வந்து யானை, பெண் யானை. பெண் யானையோட அந்த டேமேஜ் இல்லை, இந்த எலும்புக்கூடலாம் இருக்குல்ல மான். இங்கே பாரு, அந்த காலத்தில் வாழ்ந்த யானைகள் அதோட தந்தங்கள் எல்லாமே சேமித்து வச்சுருக்காங்க. இங்கே மானோட எலும்புக்கூடு, இங்கே பெண் யானையோட எலும்புக்கூடு, தலை இருக்குது, கால், இப்படி தான் இருக்குமா. வாவ், இது என்னான்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. எலும்பு கூட எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபிஷ், இங்கே தவளை. இங்கே தவளை செத்து போனால் சப்பியாக இருக்குமோ அதெல்லாம் பார்க்கலாம். எனக்கு பார்க்குறதுக்கே இந்த எலும்பு கூட தான் நல்லா சூப்பராக இருந்துச்சு. திமிங்கலத்தோட எலும்பு கூடு இவ்வளோ பெருசாக இருந்திருக்குமா அந்த காலத்தில் திமிங்கலம். இப்போயும் இருக்குது இந்த திமிங்கலத்தை பார்க்குறோம். இங்கே கழுகு, பறவைகளின் பறக்கும் திறன் எப்படி பறக்கும், அதோடய எலும்பு கூடு பார்த்தீங்களா. இங்கே குரங்கு, இது வந்து அப்படியே இது கெடாமல் அப்படியே வச்சுருக்காங்க, செம்மையாக வச்சுருக்காங்க. இது மாதிரிலாம் உருவாக்கி இதில் இருக்கிற பாம்புங்கள்லாம் பார்த்தீங்களா, இப்போ பாம்புலாம் பார்க்குறீங்களே, இதெல்லாம் செத்து உள்ளே வந்து ஒரு கெமிக்கல் மாதிரி போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. இது எந்த காலத்துலையும் இது அழுகாது, அழுகாமல் அப்படியே வச்சுக்கிறதுக்கோசரம் ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சு நம்மளுக்கு கண்காட்சியை காட்டுறாங்க. இது மாதிரிலாம் பாம்புலாம் இருக்குது நம்ம இந்தியாவில், வேர்ல்டில் அப்படிலாம் காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நிறையா எலும்பு கூடலாம் இருக்குது, ஆமையோட எலும்பு கூடு. இங்கே ஆமையை பார்த்தீங்களா, இதெல்லாம் உண்மையான ஆமையே, செத்து போனது அப்படியே எடுத்து அந்த மம்மி மாதிரி பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. எப்பயும் கெடாமல் இருக்குது பாரு, மிகப்பெரிய ஒரு ஆமை. இதெல்லாம் உண்மையான ஆமை தான், ஆனால் செத்து போயிட்டு அதுக்கு பின்னாடி இங்கே எடுத்துனு வந்து வச்சு நம்ம எல்லாருக்கும் காட்டுறாங்க. இது வந்து அந்த காலத்துலேயே நம்ம இப்போ வந்து நம்ம இறந்து போன ஜெயலலிதா வந்து 110 மில்லியன் வந்து செலவு பண்ணி இது பிரம்மாண்டமான ஒரு கட்டியிருக்காங்க. அந்த காலத்துலேயே ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மியூசியம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து டேமேஜ் ஆனதால் க்ளோஸ் பண்ணிட்டு புதுப்பிக்கிறதுக்கோசரம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 110 கோடி ஜெயலலிதா அம்மா வந்து கொடுத்து இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், போட்ஸ், பறவைகள், காக்கா, குருவி எல்லாமே இருக்குது. இது என்னது, இந்தியாவின் யானை, ஆண் யானை. இங்கே பாருங்கள், மான், இதெல்லாம் ஒரிஜினல் மான், அப்படியே தேயில் போட்டு செத்து போயிருக்கல, அதெல்லாம் தேயில் போட்டு அப்படியே ஒட்டி வச்சுருக்காங்க. அதில் முடி எல்லாமே ஒரிஜினல் முடி மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு ஃபேமிலியோடு இருக்காங்க, அப்பா அம்மா. இங்கே ஒரு சிங்கம், பெண் சிங்கமா ஆண் சிங்கமா, ஒரு சிங்கம் அப்படியே பார்க்குறதுக்கு உண்மையான நிற்கிற சிங்கமே. இங்கே நீர் யானையா, நீர் யானை, வர்ணரி, ஓனாய் எல்லாமே இருக்குது. இங்கே இதெல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதெல்லாம் பதப்படுத்தி அப்படியே வச்சுருக்காங்க நம்மளுக்கு. நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டே நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு புலி வந்து புலி குட்டிட்டு பால் குடிக்கிற மாதிரி இருக்குது. பார், மியூசியம் மிகப்பெரிய அந்த ஒரு பில்டிங்கை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காலத்து அந்த கல், இந்த கல்வெட்டுக்கெல்லாம் எங்கே இந்த கல்லெலாம் எங்கேருந்து எட்டு வந்திருக்காங்க, ஆந்திரப் பிரதேசிலேருந்து எட்டு வந்து தான் இங்கே கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம பார்க்குறாங்க பாருங்களேன், இந்த மரம் வந்து உட்பீஸ் வந்து கல்லாக மாறி இருக்குது. அது வந்து ஆச்சரியமாக இங்கே வந்து கண்காட்சியாக வச்சுருக்காங்க. அதுதான் இங்கே இந்த மாதிரி கல்வெட்டு அந்த கல்லெலாம் இருக்குல்ல, செவப்பல் ஸ்டோன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஆந்திரப் பிரதேசிலேருந்து எட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க.
செம்பில் உருவான சிலைகள். இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் அங்கங்கே பூமிக்குள்ளே வந்து எடுப்பாங்கல்ல, அதோட சிலைகள்லாம் எடுத்து வந்து இங்கே வந்து மியூசியமில் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது படிம கூட்டம், த பிரான்ஸ் கேலரி உள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் சிறுவர் அருங்காட்சியகம், உள்ளே ஒரு மியூசியம் இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு, உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் போடலாம். நாமளும் ஒரு குழந்தைகள் தானே, உள்ளே இது ஃபஸ்ட் டைம் போகும்போது எக்ஸ்பெக்டேஷனில் போகலாம். ஓ, பார்க்குறதுக்கே மிகப்பெரிய ஒரு டைனோசர் அந்த காலத்தில் இருக்குது, அது என்ன டைனோசர்னு தெரியல, தெரிஞ்சே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அப்படியே உள்ளே போய் பார்க்கும்போது சிறுவர் அருங்காட்சியகம், சிறுவர் தானே நான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போக வேணாம்னு நினச்சா, உள்ளே போய் பார்த்தா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் அந்த ட்ரெஸ் அலங்காரம்லாம் இருக்குல்ல, அது எப்படிலாம் போடுவாங்க கல்ச்சரில் நம்மளுக்கு வந்து பாருங்க. தமிழ்நாட்டு கல்ச்சர் இங்கே வந்து சைனா, ஜப்பான், சீனா, மலேசியா, இந்தோனேசியா அப்படி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும், மேற்கு வங்காளம் இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி, ஒவ்வொரு ஸ்டேட், கேரளா இது மாதிரி எல்லாத்துக்கும் ட்ரெஸ் அலங்காரம்லாம் எல்லாமே இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு, இது தஞ்சாவூர், இது என்னது, இது நார்மலாக நம்ம இதில் இருக்கிறது, இங்கே திருமணம் பண்ணும்போது எப்படி இருக்கிறது இது எல்லாமே. அது இல்லாமல் இங்கே சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து டைனோசர்லாம் இந்த டிவியில் எப்படி கண்காட்சி கட்டுறாங்க பார்த்தீங்களா, உள்ளே வந்து என்ன வருது, வா அதை வந்து அப்படியே கடிக்கிற மாதிரி பறக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இங்கே ஒரு மியூசியம் இருக்குது, இங்கே ஃபோட்டோ கேலரி, ரவி வர்மா அவரோட ஃபோட்டோ கேலரி தான் உள்ளே இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்கலாம், சுற்றி பார்த்துட்டு உள்ளே வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே வந்து யானை தந்தங்களில் உருவாக்கப்பட்ட நடராஜ சிலை, இந்த சிலையெல்லாம் எப்படின்னா யானைகளை சாகடித்து அந்த தந்தத்தில் வந்து இது மாதிரிலாம் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல கோடிக்கணக்கில், அது மாதிரி இங்கேக்குது. ரவி வர்மா அவரோட ஃபோட்டோ, அவரோட ட்ராயிங் தான் இது ஃபுல்லாக, அவரோட ட்ராயிங் தான் இருக்குது, ரவி வர்மா அவரோட ட்ராயிங் தான் ஃபுல்லாக இருக்கும். இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, தந்தத்தில் இது மாதிரிலாம் பண்ண முடியுமான்ட்டு. இங்கே ஒரு நடராஜர் சிலை இருக்குது, இதெல்லாம் பூமிக்குள்ளே கிடந்த ஒரு 13வது நூற்றாண்டோட சிலைகள் தான். பார்க்குறதுக்கு அந்த செம்பிள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, அந்த அஞ்சு கலவை கலைந்த அந்த சிற்பங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இங்கே சின்ன சின்ன ஒவ்வொரு கண்ட்ரியில் எப்படி ட்ரெஸ்ஸு, இங்கே பாருங்கள் வேறு ஒரு கண்ட்ரி, இதெல்லாம் என்னது, ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுலாம் அது மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்குறோம், சீனா, ஜப்பான் இது எல்லாத்துலேயும் ட்ரெஸ், அவங்களோட என்னென்ன ட்ரெஸ் எப்படிலாம் போடுவாங்க அதெல்லாம் நம்ம சுற்றி பார்க்குறோம். வேறு லெவலான மெயின்டைன் பண்ணுறாங்க, இது எதுவுமே நம்ம டச் பண்ணக்கூடாது சரிங்களா, ப்ளீஸ் டோன்ட் டச் த எக்ஸிபிஷன், இது எல்லாமே எதுவுமே நம்ம தொடக்கூடாது. இங்கே ட்ராயிங் எல்லாமே ரவி வர்மா அவரோட ட்ராயிங் மட்டும்தான், வித்தியாசம் அந்த காலத்தில் ராஜாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் இந்த வண்டி. இப்போ இதை சுற்றி பார்த்துட்டோம், இது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மியூசியம் எப்படி வருதுன்னு எங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மியூசியம் போனோன்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஃபுல்லாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், அவ்வளோ ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை ஹாஃப் அன் அவர் ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்க சில்ட்ரன்ஸோட, லவ்வர்ஸோட, ஃபேமிலியோட. ஒரு மியூசியம்னா நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மியூசியம், பழமையான மியூசியம், எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். தேங்க்யூ, லவ் யூ ஆல், பை பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.